வைகை அணையிலிருந்து உசிலம்பட்டி 58 கிராம கால்வாய் திட்ட பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க ஏதுவாக முல்லை பெரியாற்று அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும் என்பதனை வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் August 20, 2021 அன்று வெளியிட்டுள்ள அறிக்கையின் முக்கிய கூறுகளாவன. உசிலம்பட்டி பகுதியில் இருக்கும் வேளாண் நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் நிறைவேற்றப்பட்ட உசிலம்பட்டி 58 கிராம கால்வாய் திட்ட நப்பாசத்திற்கு வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்படவில்லை எனும் செய்தி கவலையை தருவதாகவும், உசிலம்பட்டி 58 கிராம பாசன கால்வாய் எனும் திட்டமானது கடந்த 1996 உருவாக்கப்பட்டது. உசிலம்பட்டியை சுற்றியுள்ள 110 கிராமங்களில் உள்ள ஏறத்தாழ 6000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் வகையில் உருவாக்கப்பட்ட இத்திட்டத்தின் மூலம் விளை நிலங்களின் பாசன வசதி நிறைவு செய்யப்படுவதோடு மட்டுமின்றி அப்பகுதி மக்களின் குடிநீர் தேவையையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்றும், நீண்டகால இழுத்தடிப்புகளுக்கு பிறகு கால்வாய் வெட்டப்பட்டு 3 தண்ணீர் திறந்துவிடப்பட்டும் கால்வாயிலிருந்து கண்மாய்களுக்கு தண்ணீர் போய்ச்சேரவில்லை, கால்வாய் கரைகள் முறையாக கட்டப்படாது பலமில்லாத வகையில் இருந்ததாலேயே வழியிலேயே உடைப்பெடுத்து கண்மாய்களுக்கு உரிய தண்ணீர் சென்று சேரவில்லை என்றும், மீண்டும் சரிபார்த்து கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் உரிய பருவகாலத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டுமெனும் கோரிக்கையை அரசு புறக்கணித்ததனால் விவசாயிகள் ஏமாற்றப்பட்டு வருகிறார்கள் என்றும், அணை முழு கொள்ளளவை எட்டினால் மட்டுமே தண்ணீர் திறக்கப்படும் என கூறி நீர்வளத்துறை அதிகாரிகள் கைவிரிப்பதால் உசிலம்பட்டி வேளாண் பெருங்குடி மக்கள் பெரும் அல்லலுக்கு ஆட்பட்டு வருகின்றனர் என்றும், பெருந்தலைவர் காமராசரது ஆட்சி காலத்தில் வைகை அணை கட்டப்பட்ட பிறகு கடந்த 62 26 மட்டுமே அணை நிரம்பியுள்ளதால் அணை நிரம்பும்போதுதான் கால்வாயில் தண்ணீர் திறக்கப்படும் என கூறுவது திட்டமிட்டு வஞ்சிக்கும் கொடுஞ்செயலாகும் என்றும், வைகை அணை தனது முழு கொள்ளளவை எட்ட வேண்டுமானால் முல்லை பெரியாற்று அணையின் நீர்மட்டத்தை உயர்த்துவதை தவிர வேறு வழியில்லை, முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்தினால் மட்டும்தான் வைகை அணைக்கு தேவையான நீர் தேவையை நிறைவு செய்ய முடியும் என்றும், 2012 வழங்கப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பின் வழிகாட்டுதல்களை அடிப்படையாக கொண்டு 142 அடியாக நிலைநிறுத்தப்பட்ட முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்துவதே இச்சிக்கலுக்கான நிரந்தர தீர்வாக அமையும் என்றும், இது தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு 1000 ஏக்கர் பாசனத்திற்கும் நீர் தேவைக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கும், ஆகவே வைகை அணையின் தண்ணீர் வரப்பினை உறுதி செய்யும் வகையில் 152 அடியாக முல்லை பெரியாற்று அணையின் நீர்மட்டத்தை உயர்த்தி வைகை அணையின் முழு கொள்ளளவு நீர்பிடிப்பை நிறைவு செய்ய வேண்டுமெனவும், உசிலம்பட்டி 58 கிராம கால்வாய் திட்ட பாசனத்திற்கு உரிய பருவகாலத்தில் ஆண்டுதோறும் தண்ணீர் திறக்க ஏதுவாக நிரந்தர அரசாணை வெளியிட வேண்டுமெனவும் தமிழக அரசை நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துவதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.